குழந்தைகளா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம திருக்குறளை பத்தி பார்க்கலாமா? திருக்குறளை எழுதினவர் திருவள்ளுவர். திருக்குறளை நம்ம வந்து உலக பொதுமறை அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்கிறாங்க. திருக்குறளை வந்து இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய லாங்குவேஜஸில் மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை திருவள்ளுவர் திருக்குறளில் இரண்டே அடிகளில் எழுதியிருக்காரு. திருக்குறளில் மொத்தம் 1330 திருக்குறள்கள் இருக்குது. 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் 10 திருக்குறளாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காரு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அதிகாரம் கடவுள் வாழ்த்து. நாம் எப்படி எந்த விஷயம் செய்யும்போதும் முதல்ல நம்ம கடவுளை கும்பிட்டுட்டு தான் அந்த விஷயத்தை செய்வோம், அதே மாதிரி திருவள்ளுவரும் இந்த நூலை எழுதும்போது முதல்ல கடவுள் துதி சொல்லிட்டு அதுக்கப்புறமா திருக்குறளை தொடர்ந்திருக்காரு. கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 10 திருக்குறள்கள் இருக்குது. முதல் திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதனுடைய பொருளை பார்ப்போமா? எழுத்துகளுக்கு எப்படி ஆ என்கிற முதல் எழுத்து தான் தொடக்கமாக இருக்கின்றதோ, அதுபோல இந்த உலகத்துக்கெல்லாம் தொடக்கமாகவும் முதலாகவும் ஆதியாகவும் இருக்கிறவர் கடவுள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? கடவுளுடைய புகழை வந்து ஒரு இரண்டே அடிகளில் 7 வார்த்தைகளுக்கு மிகாமல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் திருக்குறளுடைய பெருமை. திருக்குறளை வந்து எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பொருள் வந்து எல்லார்த்தையும் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். குழந்தைகளாக நீங்கள் கண்டிப்பாக திருக்குறளை கற்றுக்குங்க, அதனுடைய பொருள்களை புரிஞ்சுக்கோங்க. இது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே எல்லா இடத்துலையும் நமக்கு உபயோகப்படும். தேங்க்யூ குட்டீஸ், பை பை.